ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலை பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரசி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப்டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 points கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 உள்ள தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாபை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அண்ட் இந்த கிளாஸஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், டெய்லி 1 hour 4 days உங்களுக்கு திறந்து கிளாஸஸ் இருக்கும். ஐ மீன் நீங்கள் இன்றைக்கி மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ஸ்டே வரைக்கும் திறந்து கிளாஸஸ் இருக்கும், டெய்லி 1 hour கிளாஸஸ் இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM தான் கிளாஸஸோட டைமிங் இருக்கும். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும், நான் லைவாக தான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15-minute சார்ட். நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோம், அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தெல்லாம். நம்ம நேத்திக்கான வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 17,500 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய குரூஷியல் லெவலாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை கட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் செல்லிங் சைடில் போங்க அப்படிங்கிறத கிளியர் அண்ட் கட்டாகவே சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நம்ம எஃப்ஏஎஸ் அண்ட் டிஏஎஸோட அனாலிசிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் வந்துட்டு நைட் ஒரு 9:30 போல் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க, ரொம்பவே லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி போட்டிருந்தோம். எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, நான் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு காலில் என்னோட டிசிஷனை சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 9:29 போல் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பட் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே மெசேஜஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபார்னாக ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பார்க்கணும், மார்க்கெட்ஸ் வந்துட்டு லைக்லி டு ஹேவ் அ கேப் அப் அரௌண்ட் 17,700 அப்படிங்கிறது கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிட்டேன். பட் நான் முன்னாடி எக்ஸ்பீரியில் சொன்ன மாதிரியே 17,700 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆடாக இருக்கிற ஒரு இடம், அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000+ வந்துட்டு அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆடாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17,700 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமும் மார்க்கெட் அப்சைடில் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நான் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷனை எதிர்பார்க்குறேன், அப்சைட் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டு த கன்க்ளூஷன் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கை எதிர்பார்க்குறேன், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் அப்படி இல்லைனா ஒரு ஃபாலை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் இதில் இன்னொரு விஷயத்தையுமே கிளியராக சொல்லியிருந்தேன், என்னன்னா நான் முன்னாடி சொல்கிற அளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. எதனாலனா எஃப்ஏஎஸ் அண்ட் டிஏஎஸ் வந்துட்டு பெரிய லெவலில் எனக்கு ஒரு கிளியரான என்ட்ரிஸ் கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு எப்பவும் இருக்கிற மார்க்கெட் அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக 1/2 hour கழிச்சு 9:45 போல் நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், 17,700 உங்களுக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கேப் அப் ஆயிருக்கு, ஏன்னா எஜேஸ் நிஃப்டி நமக்கு கேப் அப் சொன்னதுனால ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 150 points மேலே கேப் அப் இருந்துச்சு. அண்ட் கேப் அப் ஆன இடத்துலேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 17,700 உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அப் சைடில் போயிட்டு நம்ம சொன்ன லெவல் வந்துட்டு 17,700 சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 points முன்னாடிலேருந்தே மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு கன்சாலிடேஷனில் போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் சொன்னது என்னன்னா ஒரு கன்சாலிடேஷனில் போனால் அப்படி இல்லாமல் ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி கேப் அப் ஆனாங்க, ஏன்னா எஜஸ்ட் இப்படி நம்ம கேப் அப் இண்டிகேட் பண்ணதுனால. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃபால் இல்லைனாலும் ஒரு மாதிரி கன்சாலிடேஷனில் ஒரு ஃபால் வந்திருக்காங்க. ஸோ நான் நேற்றுக்கான வீடியோவில் என்ன சொன்னேன், ஐ மீன் வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் காலைல நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவு பர்ஃபெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் 100% நடக்கலை, ஏன்னா வந்துட்டு ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் இருப்பாங்கன்னு
ஆச்சு. பட் கன்சாலிடேஷன் தான் டவுன் சைடு கன்சாலிடேஷன்ல இருக்காங்க. ஸோ ஒரு 80-90% வரைக்கும் அப்படியே அக்யூரேட்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களில் நிறைய பேர் இன்னைக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்குமே நிறைய மெசேஜஸ் வந்துச்சு, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஷேர் பண்ணுறதுல பெருசாக உடன்பாடு கிடையாது. அதனால தான் நான் என்னோட டெலிகிராம் குரூப்லேயுமே எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஒன்று ரெண்டு தான் ஷேர் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தாலுமே. ஸோ அதனால தான் என்னோட ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே நான் இங்கே போஸ்ட் பண்ணலை. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கியூஎன்ஏ செஷன் மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் ரெக்கார்டிங் தான், லைவ் கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட கியூஎன்ஏ எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்கேஸ் என்னை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷனோ இல்லை இன்கேஸ் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் வர கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் டெலிகிராம் குரூப்லேயுமே நான் அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அங்கேயும் போய் ஆன்சர் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காமோ, நிஃப்டிக்கு இப்போது நமக்கு இருக்கிறதுலே க்ரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்காமோ 17,500 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் எதுக்காக மெயினாக இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இது 4 hour சார்ட், நிஃப்டியோட 4 hour சார்ட் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். திருப்பி திருப்பி மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு 17,500 ஆகும். இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு திருப்பி 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 சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட், ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த ரேஞ்சை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மினிமம் வந்துட்டு ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டியில் ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சை கட் பண்ணாங்க அப்படின்னா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கணும், இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் நமக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக ஆட் இருக்காங்க. ஒன்ஸ் இதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே, ஐ மீன் அந்த பொசிஷன்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த புஷ் இருக்கிறதுனாலே மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபேன்சி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்டில் நமக்கு 17,500 அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியல் லெவலாக இருக்கும். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்டில் நீங்கள் செல்லிங் செல்ல போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 17,500 கட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு செல்லிங் செல்ல போகலாம். அண்ட் ஓப்பன் ட்ரெஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஹியூஜான ஓப்பன் ஸ்டாடாக இருக்கிறதுனால ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு செல்லிங் செல்ல போகலாம். அந்த எஃப்எஸ்டிஎஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும் மண்டேக்கான மார்க்கெட்டில் கட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது. பட் மண்டேக்கான மார்க்கெட்டுக்கு இன்னும் 2 days டைம் இருக்கிறதுனால மேபி இந்த லைனுக்கு கீழே கூட உங்களுக்கு ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு டவுன் சைடோ இல்லை அப் சைடோ போகலாம். பட் அது நமக்கு கிளியர் கட்டாக தெரியாது. எப்போ நமக்கு டிஎஸ் டேட்டா வருதோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஓரளவு கிளியராக சொல்ல முடியும். அண்ட் எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா ப்ளஸ் மார்க்கெட் வந்துட்டு மண்டேக்கான மார்க்கெட்டில் எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எல்லா வீடியோவுமே நான் தனியாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சண்டே வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமில் அந்த வீடியோ வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மண்டேக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு நிஃப்டியோட டார்கெட்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். சப்போஸ் மண்டேக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு 17,500 கட் பண்ணாமல் உங்களுக்கு அப்சைடில் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 17,620 இருக்கும். அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 17,672 இருக்கும். அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி 17,710 அப்படிங்கிறது நிஃப்டியோட ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் மண்டேக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு 17,500 கட் பண்ணி உங்களை டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 17,488 இருக்கும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 17,500 தான் இருக்கும். இன்கேஸ் அதை கட் பண்ணாங்க அப்படின்னா 17,430 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் அதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 17,350 வரைக்குமே மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. மண்டேக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபிலோசஃபி அப்படிங்கிறது இதுதான். ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் 17,500 கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நான் செல் பண்ணுவேன். அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா நான் வந்துட்டு பை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்டுங்கிறது ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்கும், ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோட பர்சனல் வியூவில். பட் எஃப்ஏஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் என்னால் ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஐடியா உங்களுக்கு சொல்ல முடியும். அண்ட் மண்டேக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு நிஃப்டி கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன ரேஞ்சிலிருந்து எஜ்எஸ் நிஃப்டி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 70 points ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி, நம்ம இன்றைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோவில் என்னென்ன சொல்லியிருந்தோம் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்ம நேத்திக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டு இந்த லெவலை கட் பண்ணி உங்களை டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு பெரிய ஃபால் இல்லை, ஒரு 2 candle ஃபால் ஆகிட்டு திருப்பி திரும்பினாங்க, திருப்பி ஒரு டவுன் சைடில் வந்தாங்க. ஸோ அதான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் மேபி கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா
இதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்டு மண்டேக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறதான் இந்த லெவல் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,950 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மண்டேக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்துட்டு இதுக்கு கீழே கட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம், ஆர் இதுக்கு மேலே கட் பண்ணாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட என்னோட வியூ அப்படிங்கிறது இதாக தான் இருக்குது. பட் அப்சைடாக இல்லை டவுன் சைடாக அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்துட்டு எஃப்ஏஎஸ்டிஎஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் எனக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சினாலும் அதில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற டேட்டா வச்சு நம்மளால் பெருசாக எதுவும் சொல்லிட முடியாது. அப்சைடாக டவுன் சைடாங்கிற சொல்ல முடியாதே தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஐ மீன் வந்துட்டு ஒரு எங்கே போனால் அப்போ போகும், எங்கே போனால் டவுன் வரும், அண்ட் நம்மளோட டார்கெட்ஸ் என்னென்ன அதெல்லாம் மட்டும் நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியோட மண்டேக்கான மார்க்கெட்டில் நமக்கு டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அப்சைட் மண்டம் கொடுத்தாங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 39,080 இருக்கும். அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 39,245 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 39,350 வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி சப்போஸ் டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 38,663 இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 38,525 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா 38,298 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மண்டேக்கான மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படிலாம் மோண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.